பேரன்புமிக்க மாணவர்களே அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று இலக்கணத்தில் குறில் நெடில் பற்றி அறிந்து கொள்ள இருக்கின்றோம். குறில் என்றால் என்ன சொல்லுங்க பார்ப்போம். குறுகிய ஓசையுடைய எழுத்துக்கள் குறில் எனப்படும். நெடில் என்றால் என்ன நீண்ட ஓசையுடைய எழுத்துக்கள் நெடில் எனப்படும் என்று ஏற்கனவே நாம் அறிந்தோம். இது என்ன பாருங்கள், இது என்ன மலை, இது என்ன ஆமா இது என்ன மலை. சரி, இந்த படம் என்ன சொல்லுங்கள், இது மாலை. ஆமா இது வெளியே இருக்கக்கூடிய மலை, இது நாம் கழுத்தில் அணியக்கூடிய மாலை. இது இரண்டுக்கு என்ன வித்தியாசம் எழுதுன்னு பார்ப்போம். இது என்ன மலை, மாலை மலை. இது என்ன மாலை எழுதி பார்ப்போம். மாலை மாலை. இங்கே மா என்ற குறில் எழுத்து வந்துள்ளனே, இங்கே மா என்ற நெடில் எழுத்து வந்துள்ளனே. இங்கு குறில் எழுத்தால் இருக்கும் மா என்பது குறில் எழுத்தால் இருக்கும் போது மலை என்று பொருள் தருகிறது. அதே மா நெடில் எழுத்தாக மாறும்போது மாலை என்று வேறொரு பொருளை தருகிறது. இப்படித்தான் குறில் எழுத்துக்கள் நெடில் எழுத்துக்களாக மாறும்போது ஒரே பொருளை தராமல் வெவ்வேறு பொருள்களை தருகின்றன. எனவே நாம் எழுதும் போது கவனமாக எழுதுதல் வேண்டும், பேசும் போதும் கவனமாக பேசுதல் வேண்டும். எனவே குறில் நெடில் என்பது நமக்கு மிக முக்கியமான ஒன்று ஆகும். சரி, அடுத்த படத்தை பாருங்கள். இது என்ன என்ன சொல்லுங்கள், உடை. ஆமா, நாம் மழைக்காலங்களிலும் வெயில் காலங்களிலும் பிடிப்பதற்கு பயன்படக்கூடியது உடை. இது என்ன உடை, இது என்ன கூடை, இது கூடை. நாம் பொருட்களை வாங்கி சென்று வாங்கி வருவதற்கு கடைகளுக்கு கடைகளுக்கு கொண்டு செல்வது கூடை. எழுதுங்கள், இது என்ன உடை. எழுதலாமா, கூடை உடை. இது எழுதுங்கள், கூடை கூடை. இங்கே கூ என்பது குறில் எழுத்தாக உள்ளன, இங்கே அதே கூ என்பது நெடில் எழுத்தாக வந்துள்ளன. குறில் எழுத்தாக இருக்கும் போது குடை என்னும் பொருளை தருகிறது, கூ என்று நெடிலாக மாறும்போது கூடை என்றும் வேறொரு பொருளை தருகிறது. இதனை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். அடுத்து இங்கே பாருங்கள், இது என்ன. சரி, கைதான். கைகள் என்ன இருக்கின்றன, நகம். கைகள் இருக்கக்கூடிய இது என்ன, இது என்ன சொல்லுங்கள், இது நகம். இது என்ன நகம், இது என்ன பாம்பு. என்ன பாம்பு, நாகம். நாகம் நாக பாம்பு. இது நகம், இது நாகம். எழுதலாமா, நகம் நாகம் நகம். இங்க எழுதும் போது நாகம் நாகம் நாகம். இங்கே குறில் எழுத்து நாய் இருக்கும் பொழுது நகம் என்ற பொருளை தருகிறது. இதே நாய் என்னும் குறில் எழுத்து நாய் என்று எழுதி அப்படியே எழுதும் போது நாகம் என்னும் வேறொரு பொருளை தருகின்றன. எனவே நீங்கள் எழுதும் போது குறில் நெடில் எழுத்துக்களை கவனமாக எழுத பழகி கொள்ள வேண்டும். சரி, அடுத்து பயிற்சி. இப்பொழுது குறில் நெடிலாக மாற்றுக, நெடில் குறிலாக மாற்றுக என்பதனை சில பயிற்சிகளை பார்ப்போம். சரியா, இது என்ன, முதலில் குறில் நெடிலாக மாற்றுதல். இங்கே குறில் எழுத்துக்கள் கொண்ட சொற்கள் தரப்பட்டுள்ளன, இதனை நீங்கள் முதலில் இருக்கக்கூடிய அந்த குறில் எழுத்தை நெடில் எழுத்தாக மாற்ற வேண்டும். பொருள் எவ்வாறு மாறுபடுகிறது என்பதனை நாம் இப்பொழுது பார்ப்போம். இது என்ன, நடு. நா என்னும் குறில் எழுத்து நெடில் எழுத்தாக மாறும்போது என்ன மாறும், நா. நா என்னும் குறில் எழுத்து நெடில் எழுத்தாக மாறும்போது என்ன செய்ய வேண்டும், யா. அடுத்து டூ. இங்கே நெடில் எழுத்தாக மாறும்போது நா நாவாக மாறும்போது நடு என்பது நடுவில் என்னும் பொருளை தருகிறது, நாடு என்பது ஒரு நாட்டினை குறிக்கக்கூடிய பொருளை தருகிறது. இங்கே பொருள் மாறுபடுகிறது. ஒவ்வொரு சொல்லுக்கும் குறில் எழுத்து நெடில் எழுத்தாக மாறும்போது ஒவ்வொன்றும் பொருள் வேறுபடுகிறது என்பதனை நாம் உணர வேண்டும். அடுத்து வா டு வடு. இது எப்படி எழுதலாம், வாடு வா டு வாடு. எழுதலாமா,
வடி என்பது காயப்பட்டல் ஏற்படக்கூடிய வடுவை குறிக்கும். வாடி என்பது வாடினான் என்னும் பொருளை தரக்கூடிய வாடி என்னும் பொருளை குறிக்கிறது. அடுத்து இது என்ன படு. முதலில் இருக்கக்கூடிய எழுத்து என்ன பா. பா என்னும் பொருள் எழுத்து வெடிலாக மாறும்போது எப்படி மாறும் பா. எப்படி எழுதணும் பாடு பாடு. இங்கே இருக்கக்கூடிய குறில் பா எழுத்து இங்கே பா என்று நெடில் எழுத்தாக மாறுகின்றன. அடுத்து நடி. நடி குறில் நா என்பது குறில் எழுத்து. இது நெடில் எழுத்தாக மாறும்போது நா என்று வர வேண்டும். நா டி நாடி. இது நடி இது நாடி. நாடி துடிப்பு என்று சொல்கிறோம் அல்லவா. இது நாடி இது நடி நடித்தல். அடுத்து இது என்ன காலை. கலை கா என்பது சொல்லுங்கள். கா என்பது குறில் எழுத்து நெடிலாக மாற்றும் போது கா என்று எழுத வேண்டும். கா என்று எழுதி இருக்கக்கூடிய லை அப்படி எழுதிவிட்டால் காலை. காலை என்று வேறொரு பொருளை தருகின்றன. கா என்று குறில் எழுத்து நெடில் எழுத்து கா என்று மாறும்போது வேறொரு பொருளை காலை என்னும் பொருளை தருகின்றன. அடுத்து இது என்ன மலை. மலை 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 என்பது எப்படி எழுதலாம். மா என்று குறில் எழுத்து என்னவா நெடிலாக மாறும்போது மா. மா என்று எழுதி லை மாலை. மா என்னும் குறில் எழுத்து மா என்று மாறும்போது மலை என்னும் பொருளை தருகிறது. இங்கே பார்த்தோமா மலை என்னும் பொருளை தருகிறது. மா என்பது மாலை என்னும் வேறொரு பொருளை தருகின்றன. அடுத்து அடுத்து பார்ப்போம் மாற்றும்போது கா என்று மாற்றும்போது கரம் எனக்கூடிய பொருளை தருகின்ற இது காரம். சுவைகளை குறிக்கக்கூடிய காரம் என்ற பொருளை தருகின்றன. இது என்ன மடு. ஆமாம் நீர் தேங்கி தேக்கக்கூடிய இடத்துக்கு மடு. இது அடுத்து இது என்ன மடு என்பது மா என்பது குறில். இதை நெடிலாக மாற்றும்போது மா என்று எழுத வேண்டும். மா மாடு. மா என்பன மாவாக மாறும்போது மாடு என்னும் ஒரு பொருளை தருகின்றன. அடுத்து இங்கே குறில நெடிலாக துணைக்கால் எழுதி மாற்றினோம். இப்பொழுது இங்கே நெடில் எழுத்துக்கள் முதல் எழுத்துக்கள் இங்கே தரப்பட்ட சொற்களில் அனைத்தும் முதல் எழுத்துக்கள் அனைத்தும் வா மா என்று நெடில் எழுத்துக்களாக உள்ளன. இதனை நீங்கள் குறில் எழுத்துக்களாக மாற்றணும். அப்படியே இங்கே கொடுக்கப்பட்ட துணைக்காலை எடுத்துவிட்டு எழுதுங்கள். அது எப்படி பொருள் தருகிறது என்று பார்ப்போம். நீர்நிலைகளில் என்ன செய்வாங்க நீர்நிலைகளாக இருக்கும் போது
ஒரு பக்கத்திலிருந்து இன்னொரு பக்கத்துக்கு செல்ல வேண்டுமானால் பாலம் அமைப்பார்கள். இப்படி பாலம் அது பாலம் இது பா என்று எழுத்து குறில் எழுத்தாக மாறும்போது பா என்று வந்து வளம் வலிமையை குறிக்கக்கூடியதாக அமைகிறது. அடுத்து இது என்ன கான் கான் என்ற பொருளை தருகிறது. கான் இது கா என்பது என்னங்க கா என்பது நெடில் எழுத்து இது குறில் எழுத்தாக மாற்றும் போது கா. இங்கே இன் எழுத வேண்டாம் இன் இருக்கக்கூடியது அப்படியே எழுதுங்க. கண் கண் என்று வேறொரு பொருளை தருகிறது. அடுத்து இது என்ன மாடி என்னது மாடி மா என்பது பிள்ளைங்களா மா என்பது நெடில் எழுத்து குறில் எழுத்தாக மாறும்போது மடி மா டி மடி மடி என்ற போது தாயின் மடியை குறிக்கக்கூடியதாக பொருள் மாறுபடுகிறது. அடுத்து பாடம் பாடம் என்பது நாம் படிக்கக்கூடிய பாடம் பாடம் என்று வருகிறது. பா என்பது இங்கே நெடில் எழுத்து இதனை குறில் எழுத்தாக மாற்றும் போது பா என்று எழுதுகிறோம். பா ட ஏம் படம் என்று ஒரு வேறொரு பொருளை தருகின்றன படம் என்னும் பொருளை தருகிறது. அடுத்து இது என்ன மாடம் இது என்ன மா ட ஏம் மாடம் மா என்பது புரியவில்லா மா என்பது நெடில் எழுத்து குறில் எழுத்தாக எப்படி மாறும் மா என்ன எழுத்து மா மா ட ஏம் மடம் என்று எழுதும்போது மாடம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மாடம் இங்கே இருக்கக்கூடிய மாடம் என்ற பொருளை தருகிறது. மடம் என்பது ஆமாம் அந்த காலத்தில் மடங்கள் நிறைய நிறுவினார்கள் அல்லவா இந்த மடத்தினை குறிக்கின்றன. அடுத்து இது என்ன கடைசியாக சொல்லுங்க பார்ப்போம் ஆடை ஆடை ஆ என்பது என்ன எழுத்து நெடில் எழுத்து குறிலாக மாறும்போது அடை ஆமாம் அடை நேற்று படித்தோம் அல்லவா கேழ்வரகு அடை என்று ஆமாம் இப்படி அடையை குறிக்கின்றது அடை ஆடை அடை ஆ என்பது நெடில் எழுத்து ஆ என்பது குறில் எழுத்து. இப்படி குறில் எழுத்துக்கள் நெடில் எழுத்துக்களாக மாறும்போது பொருள் மாறுபடுகின்றன. எனவே நாம் தமிழ் மொழியை பேசும்போது குறில் நெடில் எழுத்துக்களை சரியாக அறிந்து பேசவும் எழுதுவதும் வேண்டும். நன்றி.